ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ். வங்கி அதிகாரியாக வேண்டும் என்கிற உங்களுடைய கனவு நினைவாக போகிறது. ஐபிபிஎஸ் வெளியிட்டுள்ள 7725 கிளர்க் பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிபிஎஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளர்க் நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்தது மெயின் எக்ஸாம், அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இதில் என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அலகாபாத் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், ஆந்திரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கார்பரேஷன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, டேனா பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் அண்ட் சிண்டிகேட் பேங்க். நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 19 பேங்க்ல ஏதாவது ஒரு பேங்க்ல தான் உங்களுக்கான ஜாபை அலோகேட் பண்ணுவாங்க. முக்கியமான டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 18/9/2018 ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ 18/9/2018 தொடங்கி 10/10/2018, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி வரையும் இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேமை. இதற்கான ஃபீஸ் வந்து அதே டேட் தான், 18/9/2018 10/10/2018 கூட நம்ம ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் செலுத்த முடியும். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான கால் லெட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணுறது நவம்பர் மாதம். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் எப்போ பல நடக்கும் அப்படின்னா, 26/11/2018 1/12/2018, அதாவது 6 நாட்கள் வந்து இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. முதன் முதலாக நாம் எழுத போகிறது ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்குது, ஒரு 4 டேட்டை நடந்துட்டு இருக்குது. இதற்கான கால் லெட்டர் நாம் வந்து நவம்பர் மாதம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பர் அல்லது ஜனவரி 2019 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து ஜனவரி 2019 நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம் 20/1/2019 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா, April 2019 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நடக்கும். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயது வரையும் அப்ளை செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி ப்ரீவியஸ் இருந்தவங்களுக்கு 5 வருடங்கள் வரையும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்கள் வரையும், டிசபிலிட்டிஸ் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் வரையும், எக்ஸர்விஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 வருடங்கள் வரையும், அதாவது 50 வயசு வரையும் நம்ம அப்ளை செய்யலாம். ஆதரவற்ற விதவைகள் மற்றும் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு 9 வருடங்கள் வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அடுத்ததான் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா நாம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ அவங்க எதுக்காக ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஃபர்ஸ்ட் நடக்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இங்கிலீஷ்லேருந்து 30 கொஸ்டின்ஸும், நியூமெரிக்கல் அபிலிட்டிலிருந்து 35 கொஸ்டினும், ரீசனிங் அபிலிட்டிலிருந்து 35 கொஸ்டினும் கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து ஒரு ஒரு மார்க் வருது. இதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக அவங்க டைம் அலோகேட் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷாக இருந்ததுன்னா 20 நிமிஷம், நியூமெரிக்கல் அபிலிட்டிக்கு 20 நிமிஷம், ரீசனிங் அபிலிட்டிக்கு 20 நிமிஷம் தனியாக அலோகேட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 100 மார்க்குக்கு நம்ம எழுதுறோம். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 மார்க் தான் நெகட்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது யாராக இருக்குது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கனாலும் அல்லது டிசபிலிட்டி உடைய கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் தராங்க. அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் எந்தெந்த சிட்டிலலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேல கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸில் கட் ஆஃப் பேசிஸாக மெயின் எக்ஸாமுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மெயின் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் அல்லது ஃபைனான்சியல் அவேர்னஸ் குறித்து 50 கேள்விகள் கேட்கப்படும். இதற்கான மார்க்கும் 50 மார்க்கு. அடுத்தது இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க, அதுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் வரும், 40 மார்க்கு. அடுத்தது ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதற்கான மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் 60 மார்க்கு. அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் தான் வருது. ஸோ இதற்கும் செப்பரேட்டாக டைம் அலோகேட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே டிஸ்பிளேல வருது, பார்த்துக்குங்க. ஸோ மொத்தமாக 190 கொஸ்டின்ஸ், 200 மார்க்கு எழுதப்படும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி எழுத கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. மொத்தமாக 160 நிமிடங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ், அதாவது இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலாக உங்களுடைய மார்க் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி
உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு தேர்வு செய்யப்படுவீங்க. ஸோ மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 மார்க்கு, அந்த 200 மார்க்கை வந்து 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நடக்கும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐபிபிஎஸ்சியினுடைய வெப்சைட்ல வெளியாகும், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐபிபிஎஸ்சியினுடைய வெப்சைட் www.ibps.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா சிஆர்பி கிளர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சிஎல்பி கிளர்க்ஸ், சிஆர்பி கிளர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு, அதாவது டு அப்ளை அப்படின்ற மாதிரி லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி அதற்கான ஆன்லைன் விண்ணப்பத்தை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கணும், அதாவது ஃபோட்டோகிராஃபு, நம்மளுடைய சிக்னேச்சர், அதுக்கப்புறமேட்டுக்கு இடது கட்டை விரலினுடைய இம்ப்ரெஷன் கேட்குறாங்க. ஸோ அதே போல் தான் சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இதற்கான விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், மாற்றுத்திறனாளி மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 100 ரூபாய் தான், மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் 600 ரூபாய் இதற்கான விண்ணப்ப கட்டணம். ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸை நாம ஆன்லைனில் மட்டும்தான் செலுத்த முடியும் அப்படின்றத அவங்க தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்றத பார்த்தலாம். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இந்த சிட்டிஸ்லலாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குது. அடுத்தது மெயின் எக்ஸாம் சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 சென்டரில் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறுதுளி பெருங்கடல்.